நல்லது செய்வோம் நல்லதை மட்டுமே செய்வோம் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள் பத்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுக்கான ராசி பலன்கள் சார்பரி வருடம் மாசி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி மார்ச் மாதம் புதன்கிழமை நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பது பத்து முப்பது மாலை நான்கு முப்பது ஐந்து முப்பது ராகுகாலம் பனிரெண்டு ஒன்று முப்பது குளிகை பத்து முப்பது பனிரெண்டு யமகண்டம் ஏழு முப்பது ஒன்பது சூலம் வடக்கு பரிகாரம் பால் திதி என்று மாலை நான்கு எட்டு வரை துவாதசி பின்பு திரியோதசி நட்சத்திரம் என்று இரவு பத்து பதினைந்து வரை திருவோணம் பின்பு அவிட்டம் யோகம் என்று இரவு பத்து பதினைந்து வரை சித்த யோகம் பின்பு மரண யோகம் சந்திராஷ்டமம் புனர்பூசம் மற்றும் பூசம் மேஷம் மேஷம் ராசி நேயர்கள் என்று உங்களை சிலர் குறை சொல்வதற்காக காத்திருக்கக்கூடும் நீங்கள் செய்யக்கூடிய பணியை அவர்கள் ஏதேனும் மறுவகையில தடுக்க கொடுங்க அதாவது தடைகளை தான் நீங்கள் முன்னேறி செல்ல வேண்டி இருக்கும் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கு கொஞ்சம் பழகிக் கொள்ளுங்கள் செயல்களில் வேகத்தை கொஞ்சம் கூட்டிக் கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் சேமிப்பு பணம் செலவுக்கு பயன்படும் ஓய்வு நேரத்தில் கொஞ்சம் இசை பாடலை ரசிப்பதால் புத்துணர்ச்சி பெறுவீர்கள் என்று மனமும் கொஞ்சம் அலை பாய்ந்து கொண்டுதான் இருக்கும் மாலை நேரத்துல தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது என்று முன்னேற்றம் அடைவதற்கு தேவையான உதவிகள் கிடைத்தாலும் உங்களுடைய உழைப்பையும் நீங்கள் செலுத்தித்தான் ஆக வேண்டும் பொறுப்புகள் அதிகமாக இருக்கும் நன்மைகள் கண்டிப்பாக கிடைக்கும் இறை வழிபாட்டை நீங்கள் கண்டிப்பாக மேற்கொள்ள வேண்டும் காரியத்தில் சின்ன சின்ன தடை தாமதம் இருக்கத்தான் செய்யும் என்று வடக்கு விவகாரங்கள் ஓரளவு கட்டுப்பாட்டுக்குள் இருக்குங்க எதிர்ப்புகள் விலகி சென்றாலும் எச்சரிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம் பொருளாதாரம் சீராகவே இருக்குங்க ஒன்றும் பெரிய அளவுல என்று இல்லைங்க நினைத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பதுல கொஞ்சம் கால தாமதம் இருக்குங்க தாமதமான காரியங்கள் வேகம் பிடிக்கும் வீண் கவலை மட்டும் மனதில் அவ்வப்போது வந்து செல்லும் அடுத்தவர் விஷயங்கள்ல தயவு செய்து நீங்கள் தலையிடாமல் இருங்கள் யாருக்கும் கண்டிப்பாங்க பஞ்சாயத்துகள் ஏதும் சொல்ல வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்புங்க பெரிய அளவுல பண பொறுப்புகளை மட்டும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் மிக முக்கியமாக பயணத்தின் பொழுது பணத்தை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் அனைவரையும் அனுசரித்து சென்றால் மேஷம் ராசி நேர்களுக்கு மிகவும் நல்ல நாளாக அமைந்துவிடும் அதே போல இன்று கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமையுங்க தேவையில்லாத விஷயங்களை மட்டும் நீங்கள் கிளற வேண்டாம் மாணவ கண்மணிகள் படிப்புல மிகவும் கவனம் செலுத்த வேண்டும் படிப்புக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்குங்கள் நல்ல முறையில் பாடங்களை படியுங்கள் மேற்கல்விக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் எதிலும் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டுங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும்படியாக இருக்கும் அதே போல இன்று புதன்கிழமை என்பதால் விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பு ஏற்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு மற்றும் ஒன்பது அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம் நட்சத்திர பலன்கள் அஸ்வினி என்று எதையும் சுறுசுறுப்பாக செய்ய வேண்டும் அவசியம் ஏற்படுமாயின் தயவு செய்து மற்றவரிடம் உரையாடுங்கள் தேவையில்லாத வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாம் சில காரியங்கள் தாமதமாகத்தான் நடந்து முடியும் சில நபர்கள் உங்களுக்கு தடையாக இருப்பார்கள் தயவு செய்து அவர்களிடமிருந்து நீங்கள் விலகி இருக்க பாருங்கள் பரணி என்று சொந்த முயற்சியில எல்லா விஷயங்களையுமே செய்து வருவீர்கள் அனைவரிடமும் நல்ல விதமாகத்தான் பழகுவீர்கள் ஆனால் ஒரு சில நபர் உங்களை புரிந்து கொள்ள மாட்டார்கள் இதனால் தேவையில்லாத சிக்கல்கள் கொஞ்சம் ஏற்படக்கூடுங்க உணவு விஷயங்கள்ல கட்டுப்பாட்டுடன் இருங்கள் பயணத்தின் பொழுது பணத்தின் மீதும் கொஞ்சம் கவனமாக இருங்கள் என்று சேமிப்பு பணம் செலவுக்கு பயன்படுங்க கிருத்தியை என்று முடிந்தால் ஆலயம் சென்று வாருங்கள் மனதையும் கொஞ்சம் ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள் தேவை இருப்பின் மட்டுமே அக்கம் பக்கத்தினரிடம் உரையாடுவது ரொம்ப நல்லதுங்க தேவையில்லாத விவகாரங்கள்ல நீங்க தலையிட வேண்டாம் பண விஷயங்கள்ல ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்கள் ரிஷபம் ரிஷபம் ராசி நேயர்கள் உறவினர்களிடம் உங்கள் மீது இருந்து மனஸ்தாபங்கள் சரியாகும் தொழில் வியாபாரம் கண்டிப்பாக வளர்ச்சி நிலையை அடையும் பண வரவில் திருப்திகரமான நிலைமை உண்டாகும் காணாமல் தெரிய பொருள் கூட கையில் வந்து சேருங்க புதிய முயற்சியால் ஓரளவு லாபம் கிடைக்குங்க இன்று தொழில் வாக்கு வன்மையால் சிறப்பாக ஏதும் நடக்கும் பழைய பாக்கியங்கள் கூட நல்ல விதத்தில் வசூலாகும் உங்களை மற்றவர்கள் எளிதாக புரிந்து கொள்வார்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அன்பை மட்டும் வெளிப்படுத்த வேண்டும் என்று எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவாக இருக்கவும் பழக்கிக் கொள்ளுங்கள் புதிய ஒப்பந்தங்களை கையெழுத்திடும் பொழுது படித்து பார்த்து கையெழுத்து போடுங்கள் உங்களுடைய பணிகள் சிறப்பாக தொடர்வதற்கு இறைவனின் பரிபூர்வமான அருளும் இருக்குங்க பணிகள் தொடர்பான பயணங்களும் செல்ல நேரிடுங்க புத்தி சாதுரியத்தால் கொடுத்த வேலையை சிறப்பாகவும் செய்து முடிப்பீர்கள் அனைவரிடமும் நிதானமாக பேசுவது ரொம்ப ரொம்ப நன்மையை கொடுக்கும் பணவரவும் திருப்திகரமாக இருக்கும் எதிர்பார்த்த தகவலும் வந்து சேரும் மனமும் மகிழ்ச்சிகரமாக இருக்கும் வாழ்க்கையில நல்ல திருப்பங்களும் ஏற்படும் பயணங்கள் மூலம் எளிதாக லாபத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்வீர்கள் கூடுதல் முயற்சியினால் முன்னேற்றத்தை எளிதில் அடைவீர்கள் இருக்கக்கூடிய வேலையை மட்டும் இப்பொழுது செய்து வாருங்கள் கண்டிப்பாக நேரம் வரும்பொழுது நாம எந்த ஒரு பணியையும் மாற்றி கொள்ளலாம் அதுவரைக்கும் நீங்க கொஞ்சம் பொறுத்திருக்க பாருங்கள் என்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கொடுங்க சந்தான பாக்கியம் கிட்ட கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க மாணவ கண்மணிகளுக்கும் இன்று கல்வியில நல்ல முன்னேற்றம் காத்திருக்குங்க கடந்த கால ஒழிப்புக்கு நல்ல பலனை இன்று கண்டிப்பாக பெறுவீர்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே என்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு வேலையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது நடக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் கிருத்தியை என்று உழைப்பால் உயர்வு காணும் நாளாக இருக்குங்க செய்கின்ற பணியை மட்டும் சிறப்பாக செய்து வாருங்கள் எதிலும் அவசரம் மட்டும் காட்ட வேண்டாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சி இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கொண்டும் உடல் ஆரோக்கியம் கூட நல்லபடியாக இருக்கும் ரோகிணி என்று பொறுப்பாக இருந்து எதையும் செய்ய பார்ப்பீர்கள் வாழ்க்கையில் நல்ல திருப்பங்கள் கண்டிப்பாக ஏற்படும் பயணம் மூலமும் இன்று லாபம் உண்டாகுங்க பழைய பாக்கிகள் கூட ஓரளவு வசூலாகிவிடும் என்று மனதில் புத்துணர்ச்சி ஏற்படக்கூடிய நாளாகவே இருக்குங்க மெருகு சிரிஷம் மனதில் இருந்த மனஸ்தாபங்கள் சரியாகிவிடும் குழப்பங்களுக்கும் இன்று தீர்வு கிடைத்துவிடும் தொழில் வியாபாரம் கருதி முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடும் பண வரவில் திருப்திகரமான நிலைமை ஏற்படும் மாமன் மைத்துனர் வகையில கூட உதவிகள் இன்று இருக்குங்க மனம் இன்று எண்ணற்ற மகிழ்ச்சியில் இருக்கும் மிதுனும் மிதுனம் ராசி நேயர்கள் இன்று மனதில் புதிய நம்பிக்கை உங்களுக்கு உருவாகுங்க எதையும் எப்படியும் செய்து விடலாம் என்ற துணிச்சலும் இருக்கும் இன்று பழைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாகவே இருக்குங்க செயல்கள்ல நிறுத்தியும் வசீகரமும் நிறைந்து காணப்படுங்க முக கவர்ச்சி கூடும் என்று ஆலயம் சென்று வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க பொன்னிய தலங்களுக்கு சென்று மனதை நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்வீர்கள் தொழில் வியாபாரம் செழிக்க அனுகூல சூழ்நிலையும் உருவாகும் பண பரிவர்த்தனை திருப்திகரமாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பொறுப்பான பதவி கிடைக்க நல்ல யோகம் உண்டாக்கும் என்று குடும்பத்தில் திடீர் பிரச்சனை கொஞ்சம் தலை தூக்கும் மிகவும் கவனமாக கையாண்டால் அந்த பிரச்சனை கூட சரியாகி விடுங்க கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை சின்னதாக ஏற்படலாம் தயவு செய்து நீங்கள் அதனை ஊதி பெரிதாக்க வேண்டாம் கூடுமானவரை ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு நடக்க பாருங்கள் பிள்ளைகள் உங்களுடைய ஆலோசனையை கேட்காமல் தன்னிச்சையாக முடிவுகளை எடுப்பார்கள் அந்த விஷயத்துல உங்களுக்கு கோபம் கொஞ்சம் அதிகமாக வரும் பிள்ளைகள் எப்படி படிக்கிறார்கள் என்பதை கொஞ்சம் கண்காணித்துக் கொள்வதும் ரொம்ப நல்லதுங்க உறவினர்கள் நண்பர்களிடம் கவனமாக பழக வேண்டும் சில நண்பர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவு செய்யக்கூடும் அனுபவபூர்வமான அறிவை தான் நீங்கள் எதையும் சாதிக்க கூடுங்க அவசரம் எப்பொழுதுமே வேண்டாம் அலட்சியம் எப்பொழுதுமே காட்ட வேண்டாம் எதிரிகள் தொல்லையில் இருந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்குங்க உங்களை மற்றவர்கள் சரியாக புரிந்து கொண்டு நடப்பார்கள் வசிகரமான தோற்றத்தினால் அனைவரையும் இன்று நீங்கள் கவர்ந்து விடுவீர்கள் என்று மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் பாடங்களையும் நீங்கள் சிறப்பாக படிப்பீர்கள் கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலனையும் இன்று பெறக்கூடுங்க அரசு தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றமே காத்திருக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பிரவுன் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் பிரவுன் நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்குங்க இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் நீலம் மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மிருக சிரிஷம் எதையும் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உண்டாகும் தன்னிச்சையான முடிவுகள் எடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையும் உருவாகும் மனோ தைரியம் என்பது மட்டும் கண்டிப்பாக வேண்டுக மனசுல புதிய நம்பிக்கை உருவாகும் எதையும் செய்து விடலாம் என்ற ஆர்வம் அதிகமாக இருக்கும் நண்பர்களிடம் மட்டும்தான் நீங்கள் கவனமாக பழக வேண்டும் தயவு செய்து ரகசியங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் புரிந்து கொண்டு நடந்து கொள்ளுங்கள் திருவாதிரை எதிலும் எச்சரிக்கையை மட்டும் விட்டுவிட வேண்டாம் தொழிலில் உள்ளவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் இருக்குங்க சில நேரங்களில் குடும்பத்துல திடீர் பிரச்சனைகள் தலைத்துக்கும் பார்த்து பக்குவமாக பேச பாருங்கள் மற்றபடி பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லைங்க ஓரளவு முன்னேற்றமான தருணங்களும் இன்று இருக்குங்க அனுபவபூர்வமான அறிவை கொண்டு வாழ்க்கையில நீங்க அடுத்த கட்டத்திற்கும் செல்ல கூடுங்க புனர்பூசம் வாகனத்தில் செல்லும்பொழுது பொறுமையாக சென்று வாருங்கள் சூழ்நிலைகளை உணர்ந்து கொண்டு அதற்கு ஏற்றாற்போல் நடந்து கொள்ளுங்கள் அனைவரிடமும் யதார்த்தமாக பழக வேண்டுங்க உடல் ஆரோக்கியத்தில் கூட கவனம் கொள்ள வேண்டுங்க சில நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படும் அவர்களிடம் இருந்து நீங்கள் தயவு செய்து விலகியே இருக்க வேண்டும் கடகம் கடகம் ராசி நேயர்கள் இன்றைய நாள் வேண்டாத நபர் ஒருவரை முக்கியமான இடத்துல சந்திக்க நேரிடும் இன்று சின்ன சின்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்தித்துத்தான் ஆக வேண்டும் இன்று முதல் உங்களுக்கு சந்திராஷ்டிரம் தினம் தொடங்க இருப்பதால் எதிலும் கவனம் என்பது கண்டிப்பாக வேண்டும் தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனம் போதுமானதுங்க தேவையில்லாத விஷயங்களை நீங்க கவனம் செலுத்த வேண்டாங்க வெற்றி கிடைக்கும் நினைத்த விஷயங்கள்ல கொஞ்சம் கால தாமதம் இருக்குங்க அந்த விஷயங்கள்ல சின்ன சின்ன போட்டிகளும் இருக்குங்க தயவு செய்து நீங்கள் பந்தயத்தில் மட்டும் ஈடுபட வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு சீரான ஓய்வு உடல் நலத்தை பாதுகாப்பும் அவசரப்பட்டு எந்த ஒரு விஷயங்களிலும் நீங்கள் தலையிடாமல் இருக்க வேண்டும் அதே போல அலட்சியம் காட்டாமல் எதிலும் நடந்து கொள்ள வேண்டும் காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க வேண்டுங்க உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவையும் நீங்கள் தொட வேண்டாம் தொழில் வியாபாரம் தொடர்பான சில முக்கிய முடிவுகள் எடுக்கும் பொழுது பெரியோரிடம் கலந்து ஆலோசனை பண்ணி எடுக்க பாருங்கள் குடும்ப பெரியவர்களையும் மதித்து நடப்பது ரொம்ப நல்லதுங்க பண வரவு தான் வந்து சேரும் நான் செய்வதுதான் சரி என்ற வாதத்தை நீங்கள் தயவு செய்து விட்டுவிட வேண்டும் ஆடம்பர பொருட்களை தயவு செய்து எச்சரிக்கையுடன் கையாள வேண்டும் செலவையும் நீங்கள் கொஞ்சம் குறைத்துதான் கொள்ள வேண்டும் தேவை இருப்பின் மட்டுமே அந்த பொருளை நீங்கள் வாங்குவது ரொம்ப நல்லதுங்க என்று உத்தியோகத்தில் உள்ளவர்கள் கொஞ்சம் சிரமத்திற்கு உள்ளாக வேண்டி வரும் சில நபர்கள் உங்களிடம் தேவையில்லாத விஷயங்களைப் பற்றி பேசுவார்கள் அவர்களிடம் நீங்கள் விலையே இருங்கள் சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவும் செய்வார்கள் அதனால் தர்ம சங்கடத்திற்கும் ஆளாக வேண்டி இருக்கும் அடுத்தவருடைய உதவி கிடைப்பதில் கொஞ்சம் கால தாமதம் இருக்குங்க என்று புதிய பொறுப்புகள் ஏற்கும் பொழுது அந்த பொறுப்புக்கு சரியான நபர் நான்தானா என்பதை திட்டமிட்டு எதையும் செய்ய பாருங்கள் செயல்திறன் ஓரளவு இன்றி இருக்குங்க உறவினர் நண்பரிடம் இருந்து வந்த சின்ன சின்ன சங்கடங்கள் ஓரளவு சரியாகிவிடும் கவலை இல்லை ஆனால் குடும்ப பெரியவரை கண்டிப்பாக நீங்கள் அனுசரித்து தான் செல்ல வேண்டும் பெண்களுக்கு எதை பற்றியும் அதிகமாக யோசித்துக் கொண்டே இருப்பீர்கள் மனதை கொஞ்சம் லேசாக வைத்துக் கொள்ளுங்கள் ரொம்ப குழப்பமாக இருந்தால் மாலை நேரத்துல நடைபெற்ற மேற்கொள்ளுங்கள் தியானம் மேற்கொள்ளலாம் இலையில் பாடலையாவது ரசித்து மகிழ்ந்து வாருங்கள் தேவையில்லாத விஷயங்கள்ல நீங்க தலையிட மட்டும் வேண்டாம் அதே இன்று மிக முக்கியமாக ஜாமீன் கெழுத்து எதுவும் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று வர வேண்டும் பெரிய பணப்பொறுப்புகளை தயவு செய்து ஏற்றுக்கொள்ளவே கூடாதுங்க பயணத்தின் பொழுது பெரிய தொகையை எடுத்து செல்லவே வேண்டாங்க இன்று மாணவ கண்மணிகள் படிப்புல தீவிரமாக கவனம் செலுத்த வேண்டும் படிப்பு தவிர வேறு எதிலும் கவனம் செல்லவே கூடாது ஆசைகள் சொல்வதை கூர்ந்து கவனியுங்கள் பாடங்களை நன்றாக படியுங்கள் படித்த பாடத்தை கண்டிப்பாக எழுதி பாருங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது மஞ்சள் நிறத்தில் ஆடை அணிய வேண்டும் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் இளம் மஞ்சள் மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் புனர் என்று உடல் ஆரோக்கியத்தில் கவனம் கொள்ள வேண்டும் வாகனத்தில் செல்லும் பொழுதும் பொறுமையாக சென்று வர வேண்டும் செயலில் இன்று வேகம் கொடுங்க எதையும் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்ய பாருங்கள் தேவையில்லாத குழப்பத்தை நீங்களே ஏற்படுத்திக்கொள்ள கொள்ள வேண்டாம் என்று மனதை நீங்கள் விட்டாலே வெற்றி உங்கள் பக்கம் இருக்கும் பூசம் ஜாமீன் கெழுத்து எதுவும் போட வேண்டாம் வாக்குறுதிகளும் எதுவும் கொடுக்க வேண்டாம் தொழில் வியாபாரத்தில் அளவான மூலதனமே போதுமானதுங்க நண்பர்கள் உங்களிடம் சில விஷயங்களை பற்றி கூறும்பொழுது அந்த விஷயம் சரியா தவறா என்று யோசித்து பார்த்து முடிவுகள் எடுக்க வேண்டுங்க அவசரப்பட்டு எதையும் செய்ய வேண்டாம் அலட்சியம் எதிலும் காட்ட வேண்டாம் ஆயுள்யம் என்று பிடிக்காத சில நபரை நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழல் இருக்குங்க சொன்ன சொல்லை நிறைவேற்றுவதற்காக கடுமையாக உழைப்பீர்கள் சில வேலைகள்ல உங்களுக்கு சின்ன சின்ன தடைகள் இருக்கத்தான் செய்யும் சில நபர்கள் உங்களிடம் பணம் கேட்டு தொந்தரவும் செய்யக்கூடுங்க அவசியம் ஏற்படும் மாயின் மட்டுமே அக்கம் பக்கத்தினிடம் உரையாடுவது ரொம்ப நல்லதுங்க பார்த்து கொள்ளுங்கள் பக்குவமாக இருந்து கொள்ளுங்கள் சிம்மம் சிம்மம் ராசினியர்கள் என்ற வாழ்வில் முன்னர் பெற்ற அனுபவம் நல்ல பலனை கொடுக்குங்க ஏற்கனவே நீங்கள் கற்று வைத்திருந்த வித்தையை இப்பொழுது விடக்கூடிய நேரம் வந்து விட்டதுங்க உங்களுடைய சொல்லுக்கு எல்லோரும் மதிப்பு கொடுப்பார்கள் உங்களுடைய கட்டளைக்காக மற்றவர்கள் காத்து கொண்டிருப்பார்கள் தொழில் வியாபார நடைமுறையில் நிதானமான போக்கு பின்பற்றுவது நல்லது சுமாரான அளவில் தான் என்று பணவரவு இருக்குங்க மற்றபடி பெரிய பிரச்சனைகள் ஏதுமில்லை கூர்மையான பொருட்களை கையாளும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனம் இருக்கட்டும் கண்களின் பாதுகாப்பில் கண்டிப்பாக கவனம் ஏற்பட வேண்டும் ஆன்மீகத்துல அதிக நாட்டம் செல்லுங்க மனதை மட்டும் நீங்கள் தைரியமாக வைத்துக் கொள்ள வேண்டும் அவசர போக்கை முற்றிலும் தவிர்க்க வேண்டும் புத்தி கூர்மையுடன் எதையும் நீங்கள் செய்ய வேண்டுங்க எந்த ஒரு விஷயத்திலும் நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து முடிவில் எடுக்க பழகிக்கொள்ளுங்கள் தொழில் வியாபாரம் சீராக நடப்பதினால் பெரிய அளவில் பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது தொழில் தொடர்பான விஷயங்கள் அனுகூலமாக நடக்கும் முன்னேற்றம் கருதி சில முக்கிய முடிவுகளும் எடுக்கக்கூடும் பெரியவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் ஆலோசனையும் கொடுப்பார்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பதவி உயர்வு சம்பள உயர்வு போன்ற நல்ல விஷயங்களை நீங்கள் கேட்கக்கூடுங்க சந்தோஷமான நிலை கண்டிப்பாக காணப்படும் இறைவனின் அருளும் உங்களுக்கு பரிபூர்ணமாக இருக்குங்க மேலிடத்தில் இருந்து வந்த கருத்து வேற்றுமையும் சரியாகி விடுங்க எதிர்பார்த்து கொண்டிருந்த நல்ல விஷயங்கள் கண்டிப்பாக நல்ல விதத்தில் நடந்து முடியும் திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல வரண்கள் கண்டிப்பாக கிடைத்துவிடும் நண்பர்கள் மூலமும் உதவிகள் கிடைத்துவிடும் நண்பர்களிடம் மட்டும் தொழில் ரகசியங்களை தயவு செய்து பகிர்ந்து கொள்ள வேண்டாம் என்று கணவன் மனைவி இருவருக்கும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கையே அமைந்துவிடும் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகளுக்கும் இன்று முற்றுப்புள்ளி கிடைக்குங்க அது மட்டும் இல்லைங்க மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில வெற்றி மேல் வெற்றி வந்து சேரும் மேற்கல்விக்காக முயற்சி அனைத்து விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றம் இருக்குங்க அதே அரசு தேர்வுக்காக தயாராகி கொண்டிருந்த மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் காத்திருக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பழுப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் பழுப்பு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே என்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உன்னதமான சூழல் ஏற்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடமேற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மகம் என்று குடும்பத்தில் சந்தோஷமான நிலை காணப்படும் எதிர்பார்த்த உதவிகளும் கண்டிப்பாக கிடைத்துவிடும் வாழ்க்கையில நல்ல அனுபவத்தை இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் தொழில் வியாபார நடைமுறையில சில மாற்றங்கள் இருக்குங்க எல்லாம் கால தாமதமாகவே என்ற மன கவலை மட்டும் இருந்து கொண்டே இருக்கும் போரும் என்று கற்பனை திறன் அதிகமாக இருக்கும் கனவு தொல்லையும் கொஞ்சம் இருக்கத்தான் செய்யும் திருமண கனவுகள் கண்டிப்பாக நனவாகிவிடும் ஆன்மீகத்துல அதிக அளவு நாட்டம் உண்டாக்கும் மனமும் இன்று தைரியமாக காணப்படுங்க உத்திரம் என்று செயல்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் எதிர்பார்த்த பதவி உயர்வு போன்ற நல்ல விஷயங்கள் நடக்கும் என்று தேவையில்லாத விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் தலையிடக் கூடாதுங்க பெரிய பணத்தொகையை தயவு செய்து நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பொறுப்பு நமக்கு சரிதானா என்று யோசித்து பார்த்து பின்னர் முடிவெடுக்க பாருங்கள் அதே போல பயணத்தின் பொழுது பெரிய தொகையை நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் கன்னி கன்னி ராசி நேயர்கள் என்று நண்பரின் உதவி மகிழ்ச்சியை கொடுக்கும்படியாக இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய பணிகள் ஒவ்வொன்றாக இன்று நல்லபடியாக நிறைவேறிவிடும் தொழில் வியாபாரத்தில் வளர்ச்சி அதிகரிக்கும் ஆடம்பர வகையிலான பண செலவை நீங்கள் தவிர்த்து விடுவீர்கள் எஸ்ட தெய்வ வழிபாடு மனதிற்கு நிம்மதியாக இருக்கும் திருப்திகரமான சூழல் இன்று ஏற்படும் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருப்பவர்கள் நண்பர்களுடன் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டும் அவசர முடிவுகள் ஏதும் வேண்டாம் வியாபாரத்துல சின்ன சின்ன போட்டிகள் இருக்கத்தான் செய்யும் இன்று குறைகள் பார்க்காமல் அனைவரிடமும் பழக வேண்டும் யார் என்ன சொன்னாலும் அதற்கு ஏச்சாற்போல் பதில் கொடுக்க பாருங்கள் எல்லா துறைகளிலும் உங்களுக்கு ஓரளவு லாபம் கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய பணியை மட்டும் நீங்கள் செய்வது ரொம்ப நல்லதுங்க வேலை பார்க்கும் இடத்துல இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே குறைந்துவிடும் மேல் அதிகாரியுடன் இணக்கமான சூழ்நிலையும் உருவாகும் பெண்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றகரமான நாளாக இருக்கும் பெண்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள்ல தெளிவாக இருக்கக்கூடங்க குடும்பத்தில் உள்ள பெண்களுக்கு இன்றைய நாள் சிரமம் சூழல் இருக்கும் அதே போல சமையல் செய்யும் பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதுமானதுங்க ஞாபகம் அருதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் என்று கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு விஷயத்தையும் சிறப்பாக அணுகி வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் என்று கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் கொடுங்க இல்லத்தில் மழலை செல்வம் தமிழக்கூடிய யோகமும் இருக்குங்க என்று மாணவ கண்மணிகளுக்கு கல்வியில மிக பெரிய அளவில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படும் நீங்கள் ரொம்ப நாட்களாக செய்த முயற்சிக்கு நல்ல பலன் கண்டிப்பாக கிடைத்துவிடும் ஆசிரியர்கள் உங்கள் மீது அன்பு கொள்வார்கள் சக மாணவர்களும் உங்கள் மீது அன்பு கொள்ளக்கூடும் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுதுங்க ஆரஞ்சு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திரம் என்று மனம் கொஞ்சம் தைரியமாக காணப்படும் தொழில் வியாபாரமும் நல்லபடியாக நடக்கும் இஷ்ட தெய்வ அருளும் உங்களுக்கு இருக்குங்க மனமும் இன்று திருப்திகரமாக இருக்குங்க என்று வசீகரமான தோற்றமும் வெளிப்படுங்க அஸ்தம் என்று சொன்ன சொல்லை நிறைவேற்றி கொடுப்பீர்கள் சொந்த தொழிலில் இன்று முன்னேற்றம் அடைவீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக நல்ல நாளாக இருக்குங்க வியாபாரத்தில் உள்ள போட்டிகள் கூட குறைந்துவிடும் லாபமும் நல்லபடியாக கிடைத்துவிடும் சித்திரை என்று எல்லா விஷயங்களிலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் லாபம் நல்லபடியாக வந்து சேரும் மனம் கொஞ்சம் அலைப்பாயக்கூடும் அதில் மட்டும்தான் நீங்கள் கவனம் செலுத்த வேண்டும் நண்பர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் தேவையில்லாத பண செலவை மட்டும் நீங்கள் குறைத்து கொள்ள வேண்டும் துலாம் துலாம் ராசி நேயர்கள் என்று உங்களின் உற்சாகம் நிறைந்த பணி நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் உறவினர் நண்பருக்கு இயன்ற அளவில உதவிகளையும் செய்வீர்கள் மற்றவர்களுக்கும் வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள் இயலாதவர்களுக்கும் உங்களால் முடிந்ததை நீங்கள் செய்து கொடுப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் அபரிவிதமான வளர்ச்சி இருக்குங்க பண பரிவர்த்தனை ரொம்ப ரொம்ப திருப்திகரமாக இருக்குங்க குடும்பத்துல மங்கள நிகழ்வு நடப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க பிரிந்து சென்ற உறவினர்களும் வந்து சேரக்கூடும் குடும்பத்தில் இதமான சூழ்நிலை காணப்படும் வாழ்க்கை துணையின் உடல்நிலத்தில் கொஞ்சம் கவனம் கொள்ள வேண்டும் அவசர முடிவுகள் ஏதும் எடுக்க வேண்டாம் அடுத்தவர்கள் செயல்கள் உங்கள் கோபத்தை தூண்டுவதாக இருக்கலாம் அதனால் முன் கோபத்தை மட்டும் நீங்கள் குறைத்துக் கொள்ள பாருங்கள் அனைவரையும் அனுசரித்து சென்றால் நல்ல நல்ல முன்னேற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ள முடியும் பிள்ளைகளிடம் கொஞ்சம் கனிவாக நடந்து கொள்வது ரொம்ப நல்லதுங்க இழுபறியாக இருந்த காரியங்கள் சாதகமாக நடந்து முடியுங்க கௌரவம் கண்டிப்பாக உயருங்க மற்றவர்களிடம் நல்ல மதிப்பையும் இன்று நீங்கள் பெறக்கூடும் அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் கண்டிப்பாக கிடைக்கக்கூடும் வெளியூர் பயணங்கள்ல பொழுது கொஞ்சம் கவனம் இருந்தால் ரொம்ப ரொம்ப நல்லது பயணங்களின் பொழுது பக்கத்தில் இருப்பவரிடம் எந்த ஒரு உரையாடல்களும் வேண்டாம் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு என்று இருப்பது ரொம்ப ரொம்ப சிறப்பு மாலை நேரத்தில் கொஞ்சம் நடைப்பயிற்சியை மேற்கொள்ளுங்கள் யோகா போன்ற பயிற்சியையும் மேற்கொள்வது நல்லதுங்க இல்லையில் இசை பாடலையாவது ரசித்து மகிழுங்கள் உள்ள மட்டும் ஓய்வாக இருந்தால் எந்த ஒரு விஷயத்திலும் தெளிவு ஏற்படும் கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடிவிடும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமைந்துவிடும் என்று மாணவ கண்மணியிற்கும் கல்வியில மிகுந்த ஆர்வம் ஏற்பட்டுவிடும் கல்விக்காக எடுக்கக்கூடிய முயற்சியில வெற்றியும் இருக்கும் என்று முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் சிவப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று விஷ்ணு பெருமான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் சித்திரை என்று காரியங்கள் ஓரளவு நல்லபடியாக முடியும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கொஞ்சம் பணி சுமை இருக்கும் என்று மனம் கொஞ்சம் உற்சாகமாகத்தான் காணப்படும் நல்ல நல்ல உணவு வகைகளை எடுத்துக்கொள்வீர்கள் கொள்வீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் இருந்தால் போதுமானதுங்க சுவாதி என்று மனம் கொஞ்சம் மகிழ்ச்சியாகவே காணப்படும் செய்கின்ற செயலில் வேகம் கூடும் அனைவரிடமும் கனிவாக நடந்து கொள்வீர்கள் குடும்பத்தில் மங்கள நிகழ்வு ஏற்படும் இதமான சூழ்நிலையும் இன்று காணப்படும் நண்பர்களும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பார்கள் விசாகம் என்று முயற்சிகள் அனைத்தையுமே பழிக்குங்க விஷயங்கள் அனைத்திலுமே தெளிவு ஏற்படுங்க நல்ல விஷயங்களையும் இன்று நீங்கள் கற்றுக்கொள்வீர்கள் உடலில் வசிக்கிற தன்மையும் இன்று கூடிவிடும் முக கவர்ச்சியும் இருக்கும் குடும்பத்தில் சுப மங்கள நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க திருமணம் ஆகாதவர்களுக்கும் நல்ல வரன்கள் வந்து சேருங்க விருச்சிகம் விருச்சிகம் ராசி நெய்யர்கள் என்று பகைவரால் உருவான தொந்தரவுகள் முற்றிலும் விலகி செல்லும் தொழில் வியாபாரத்தில் தேவையான அபிவிருத்தி பணி புரிவீர்கள் வளர்ச்சியும் பணவரமும் இன்று அதிகரிக்குங்க குடும்பத்தில சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுவார்த்தை நல்ல விதத்தில் நடந்து முடியும் புத்திரர்களுக்கு வேண்டியதை செய்து கொடுப்பீர்கள் பிள்ளைகளுடைய நலனில் அதிக அக்கறை எடுத்துக் கொள்வீர்கள் பிள்ளைகளுடைய கல்விக்காக கொஞ்சம் செலவு செய்ய வேண்டியிருக்கும் பிள்ளைகளின் ஆரம்ப கல்விக்காக சில முக்கிய முடிவுகளும் நீங்கள் எடுக்க கொடுங்க வெகு நாட்களாக வாங்க நினைத்த பொருளையும் விடுவீர்கள் என்று பல வகையிலும் உங்களுக்கு நன்மையே உண்டாகும் பிரச்சனைகள் ஏதும் பெரிதாக இல்லைங்க இழுபறியாக இருந்த சில வேலைகள் சாதகமாக நடந்து முடியுங்க பணவரவு சீராக இருப்பதால் சேமிக்கக்கூடிய எண்ணத்தை மட்டும்தான் நீங்கள் வளர்த்து கொள்ள வேண்டும் தெளிவான முடிவு எடுப்பதன் மூலம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும் அரசாங்கம் தொடர்பான விவகாரங்களில் சாதகமான போக்கு காணப்படும் கடினமான வேலைகள் கூட சுலபமாக இன்று நடந்து முடியும் வரவும் செலவும் இன்று சமமாக இருக்கும் கலைத்துறையை சார்ந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்புடைய விஷயங்கள்ல நல்ல முன்னேற்றம் இருக்குங்க கலைத்துறையினர் புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடக்கூடிய சூழலும் இருக்குங்க இன்று எப்படிப்பட்ட பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய காலகட்டமாகவே இன்றைய நாள் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே அன்பு கூடிவிடும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கை அமைந்துவிடும் ஏற்கனவே உள்ள பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைத்துவிடும் மாணவர்களுக்கு இன்று கல்வியில மிகப்பெரிய அளவில் ஆர்வம் ஏற்படும் சில முக்கிய முடிவுகள் கல்விக்காக நீங்கள் எடுக்கக்கூடும் மேற்கல்விக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கும் நல்ல முன்னேற்றம் என்று காத்திருக்குங்க முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்துல ஆடை அணிந்து கொள்ள வேண்டும் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் பச்சை மற்றும் நீல நிறம் நட்சத்திர பலன்கள் விசாகம் என்ற முயற்சிகள் நல்ல விதத்தில் பலிக்கும் காரியங்களில் கூட அனுகூலம் உண்டாகும் உத்தியோகத்தில் உயர்வான சூழ்நிலை நிலவும் கேட்ட இடத்துல கூட பண உதவிகள் கிடைக்கும் வசிகரமான தோற்றம் வெளிப்படும் அனுஷம் இல்லத்தில் சுபகாரிய பேச்சுக்கள் நல்ல முடிவு கொடுக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடும் எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லைங்க கேட்ட இடத்துல கூட பண வரவு கண்டிப்பாக கிடைக்குங்க மனதை மட்டும் கொஞ்சம் தெளிவாக வைத்துக் கொள்ள பாருங்கள் கேட்டை இன்று உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள் சொன்ன சொல்லை எப்படியுமே காப்பாற்றி விடுவீர்கள் தன்னம்பிக்கையுடன் நீங்கள் நடந்து கொள்வீர்கள் என்று எதை பற்றியோ சிந்தித்துக் கொண்டே இருப்பீர்கள் என்று கனவு தொல்லையும் கொஞ்சம் இருக்குங்க கற்பனை வளமும் இன்று பெருக்குங்க நினைத்தவரையே கரம் பிடிக்கக்கூடிய சூழலும் இருக்குங்க தனுசு தனுசு ராசினியர்கள் என்று சுய பெருமை பேசுபவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது கூடுதல் செய உழைப்பும் மட்டுமே தொழில் வியாபாரம் வளர்ச்சி பெற உதவும் புதிய இனங்களில் பண செலவு ஏற்படக் கூடும் போக்குவரத்துல நீங்க மித வேகத்தை பயன்படுத்த வேண்டும் வாகனத்தில் செல்லும் பொழுது அவசரம் அவசரமாக செல்ல வேண்டாம் ஆவணங்களை கொஞ்சம் சரிபார்த்து கொண்டு செல்லுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பணத்தை நீங்கள் தயவு செய்து எடுத்து செல்ல வேண்டாம் குடும்பத்தில் சுபகாரிய பேச்சுகள் நடக்குங்க திருமண முயற்சிகள் சாதகமான பலனையை கொடுக்கோங்க சிலருக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க கண்டிப்பாக மழலை செல்வம் இல்லத்தில் தவழக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க வாய்க்கு ருசியான உணவுகளையும் நீங்கள் உண்டு மகிழ்வீர்கள் கணவன் மனைவி ஒருவரது ஒருவர் பேச்சை மற்றவர்கள் கேட்பதன் மூலம் நன்மையும் உண்டாக்கும் விட்டு கொடுத்தும் செல்வீர்கள் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கமும் உண்டாகும் பிள்ளைகளின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் கொள்ளுங்கள் அதிக கார உணவு வகைகளை தயவு செய்து அவர்களுக்கு கொடுக்க வேண்டாம் உஷ்ணம் ஏற்படுத்தக்கூடிய உணவையும் நீங்கள் தயவு செய்து கொடுக்க வேண்டாம் நட்பு ரீதியில் நிதானத்தை கடைபிடிப்பது நன்மையை கொடுக்கும் எடுத்த காரியத்தை திறமையாக செய்து முடித்து பாராட்டுகளையும் பெறுவீர்கள் தடைகள் ஓரளவு விலகி செல்லுங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை இன்று அமைய கொடுங்க பணவரவு திருப்தியை கொடுக்கும் சேமிக்கக்கூடிய எண்ணத்தையும் வளர்த்து கொடுக்கும் மாணவர்களுக்கு கல்வியில மிகுந்த ஆர்வம் ஏற்படும் கல்விக்காக சிரமம் இல்லாமல் எதையும் செய்வீர்கள் நீங்கள் படித்த பாடம் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல விதத்தில் கை கொடுக்குங்க அரசு தேர்வுக்காக தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றம் காத்திருக்குங்க தொடர்ந்து முயற்சிகளை மட்டும் செய்து கொண்டே இருங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது சிவப்பு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் சிவப்பு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியையும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஒன்று மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் இளம் சிவப்பு மற்றும் பழுப்பு நிறம் நட்சத்திர பலன்கள் மூடும் என்று உற்சாகமாக எதிலும் ஈடுபடுவீர்கள் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும்தான் கவனம் கொள்ள வேண்டும் காரியத்தை திறமையாக எப்படியும் செய்து விடுவீர்கள் உழைப்பு கொஞ்சம் இருக்குங்க ஆனால் அதற்கேற்ற வரவும் இருக்குங்க போராடம் என்று சுய பெருமை பேசுபவரிடம் கொஞ்சம் விலகியிருங்கள் நட்பு மத்தியில் நல்ல பெயர் எடுக்கக்கூடும் உடல் ஆரோக்கியத்தில் கண்டிப்பாக கவனம் கொள்ள வேண்டும் பயணங்கள் இனிமையான பயணங்களாக அமைந்து விடுங்க வருமானமும் இரட்டிப்பாக கிடைத்து விடுங்க உத்திராடம் செயலில் வேகம் கூடும் நண்பர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சி இருக்கும் மழலை செல்வம் இல்லத்தில் கேட்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க பிள்ளைகள் உங்களுக்கு பக்க பலமாக இருப்பார்கள் நீங்கள் சொல்வதை அவர்கள் கேட்டு நடக்கக்கூட்டும் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இறைவனின் அருள் பரிபூர்ணமாக இருக்குங்க மகரம் மகரம் ராசி நேயர்கள் என்று திட்டமிட்ட பணி எளிதாக நிறைவேறிவிடும் எதிர்கால வாழ்வில் நம்பிக்கையும் வளர்ந்துவிடும் எப்படியும் எதையும் நாம செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு என்பதை நம்புவீர்கள் உங்களுடைய தன்னம்பிக்கை ஏற்றவாறு அனைத்து விஷயங்களிலும் நல்லது நடக்குங்க உங்களுடைய மனசை மற்றவர்கள் என்று புரிந்து கொடுங்க தொழில் வியாபாரத்துல அபரிவிதமான வளர்ச்சி ஏற்படும் மற்றவர்களுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருப்பீர்கள் என்று வட்டாரத்துல உங்களுடைய புகழ் ஓங்கி இருக்கும் சமூக அந்தஸ்துடன் இன்று இருப்பீர்கள் பொருள் சேர்க்கை பொருளாதாரத்துல சிறப்பு செல்வாக்கு போன்ற நல்ல விஷயங்கள் இன்று நடக்க கொடுங்க பண வரவில் முக்கிய தேவைக்கு கொஞ்சம் சேமிப்பையும் செய்வீர்கள் ஓய்வு நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள் மனதை மட்டும் கொஞ்சம் அமைதியாக வைத்துக் கொள்ளுங்கள் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவது ரொம்ப நல்லது என்று மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கும் கடின முயற்சிகள் கூட எளிமையாக செய்ய முடியும் தொழில் வியாபாரத்தில் இருந்த பண தட்டுப்பாட்டும் உங்களுக்கு நீங்கிவிடும் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள் கண்டிப்பாக வசூலாகிவிடும் வியாபாரம் தொடர்பான பயணங்களினால் லாபம் கிடைக்க பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு சக ஊழியர்களுடன் இருந்த கருத்து வேற்றுமையும் குறைந்து விட்டுங்க வரவேண்டிய பணம் கையில் வந்து சேர்வதால் மனதில் நிம்மதி பிறக்கும் கடன் பிரச்சனைகள் அனைத்துமே கட்டுக்கொள்ளிருக்கும் நீங்கள் கடனாக கொடுத்த பணம் கூட ஓரளவுக்கு உங்கள் கையில் வந்து சேரும் இன்று திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன் கண்டிப்பாக வரக்கூடும் வரன்களை நீங்கள் சரியான முறையில பயன்படுத்தி கொள்ள பாருங்கள் அக்கம் பக்கத்தினரின் உதவியில் உங்களுக்கு பரிபூர்வமாக இருக்குங்க அதே போல அக்கம் பக்கத்தினர் உங்களை அளவுக்கு அதிகமாக நம்ப கொடுங்க என்று கணவன் மனைவிக்கிடையே எண்ணற்ற மகிழ்ச்சி நிலவும் பிரச்சனைகள் ஏதும் இல்லாமல் சுமூகமாக எல்லாம் செல்லும் மாணவ கண்மணிகளுக்கு என்று முயற்சியின் பேரில் பாடங்களை படிக்க வேண்டும் படித்த பாடத்தை கொஞ்சம் எழுதி பார்க்க பழக வேண்டும் ஆசிரியர்கள் சொல்வதை கூர்மையாக கவனிக்க வேண்டும் சக மாணவரிடம் வாக்குவாதங்கள் ஏதும் வேண்டாங்க கல்வியில கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்குங்க கொஞ்சம் மட்டும் முயற்சி பண்ணுங்கள் முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது இளம் மஞ்சள் நிறத்துல ஆடை அணிய வேண்டும் இளம் மஞ்சள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் நல்ல முன்னேற்றம் உண்டாகும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் எட்டு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் இளம் மஞ்சள் நிறம் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் கடந்த கால உழைப்புக்கு நல்ல பலன் இன்று கிடைக்கும் திட்டமிட்ட பணி கூட எளிதாக நிறைவேறிவிடும் அனைவரும் உங்களை நல்ல முறையில் புரிந்து கொள்ளக்கூடும் வசீகரமான தோற்றமும் வெளிப்படுங்க வருமானமும் இரட்டிப்பாக கிடைக்குங்க திருவோணும் என்று மனதில் எண்ணற்ற மகிழ்ச்சி இருக்கும் செய்கின்ற செயல வேகம் இருக்கும் மன தெளிவுடன் எதையும் நீங்கள் ஈடுபடுவீர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் வரக்கூடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு காதல் கைகூட்டிவிடும் அவிட்டம் என்று எந்த ஒரு முயற்சி எடுத்தாலும் நல்ல பலன் காத்திருக்குங்க உங்களுடைய திறமையும் இன்று வெளிப்படுங்க புத்தி கூர்மையும் இன்று வெளிப்படும் திட்டமிட்டு செய்கின்ற பணியில நல்ல முன்னேற்றம் இருக்கும் தாய் தந்தையின் சொல்லுக்கு கட்டுப்பட்டு நடப்பீர்கள் எதிரியில் தொல்லை ஏதுமில்லை இன்றைய நாள் உங்களுடைய வசம் இருக்கும் கும்பம் கும்பம் ராசி நேயர்கள் என்றும் அறிமுகம் இல்லாத நபரிடம் தயவு செய்து நீங்கள் பேச வேண்டாம் புதிய நபரிடம் கொஞ்சம் எச்சரிக்கையுடன் தான் நடந்து கொள்ள வேண்டும் வாழ்க்கையை நீங்க சரியான முறையில புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அவசரம் எதையும் காட்ட வேண்டாம் என்று முக்கியமான பணியை செய்யும்பொழுது நிதானம் இருக்கட்டும் எதிலும் எச்சரிக்கை என்பது கண்டிப்பாக இருக்கட்டும் தொழில் வியாபாரத்தில் கூடுதலாக பணி புரிய வேண்டும் சக ஊழியர்களை நீங்கள் கொஞ்சம் அனுசரித்து செல்ல வேண்டுங்க பங்குதாரர்களை கூட கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து தான் செல்ல வேண்டும் திடீரென்று எடுக்கக்கூடிய முடிவுகள்ல கண்டிப்பாக கவனம் இருக்கட்டும் பண வரவு எதிர்பார்ப்புகளை ஓரளவு நிறைவேற்றும் உடல் நலத்திற்கு மட்டும் ஒவ்வாத உணவு வகைகளை உண்ட வேண்டாம் மிக முக்கியமாக காரமான உணவு வகைகளை முற்றிலும் தவிர்க்க பாருங்கள் உஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய எந்த உணவையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம் இன்று எந்த ஒரு தடையாக இருந்தாலும் அதை நீங்கள் உடை தெரிவதற்கு கடுமையாக உழைப்பீர்கள் கொஞ்சம் கால தாமதத்துனால் எல்லாமே நடந்து முடியும் விலகிச் சென்ற நண்பர்கள் மீண்டும் வந்து சேரக்கூடும் உங்களை புரிந்து கொள்ளாதவர்கள் கண்டிப்பாக இன்று புரிந்து கொள்ளக்கூடும் மற்றவருடன் இருந்த கருத்து வெற்றுமை போரளவு படிப்படியாக சரியாகிவிடும் உங்களுடைய வார்த்தைக்கு வெளிவட்டாரத்துல மதிப்பு இருக்குங்க உங்களுடைய பேச்சு வெறும் பேச்சு போல் இல்லாமல் என்று நினைக்கக் கொடுங்க செயலில் அனைத்து விஷயங்களிலும் நீங்கள் காட்டக்கூடியவர்கள் செயலில் வேகத்துடன் என்று செய்யக்கூடியவர்கள் உற்சாகமாக எதையும் நீங்கள் செய்ய பார்ப்பீர்கள் ஆனால் சில விஷயங்கள் மட்டும்தான் கொஞ்சம் கால தாமதத்துடன் நடக்கும் அதனால் தேவையில்லாத மனக்கவலைகள் ஏதும் கொள்ள வேண்டாம் அனைவரிடமும் அளவுடன் பேசுவது ரொம்ப நல்லதுங்க பேச்சை குறைத்து கொண்டாலே கும்ப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் இனிமையான நாளாக அமைந்துவிடும் உங்களது உடைமைகளை நீங்கள் பத்திரமாக பார்த்துக் கொள்ளுங்கள் பயணத்தின் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக செல்லுங்கள் பக்கத்தில் இருப்பவரிடம் பேச்சுக்கள் ஏதும் கொடுக்க வேண்டாம் பண பொறுப்புகளை தயவு செய்து நீங்கள் இப்போதைக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டாம் கணவன் மனைவி இருவரும் எந்த ஒரு செயல் செய்தாலும் வீட்டில் உள்ள பெரியவரிடம் கேட்டு செய்ய பாருங்கள் நீங்களாகவே எந்த ஒரு முடிவையும் எடுக்க வேண்டாம் வாகனத்தில் செல்லும் பொழுது பொறுமையாக சென்று பாருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது தயவு செய்து ஆவணங்களையும் சரி பார்த்து கொண்டு சொல்லுங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது பெரிய தொகையை பணத்தை கண்டிப்பாக நீங்கள் எடுத்து செல்ல வேண்டாம் மாணவ கண்மணிகளை பொறுத்தவரை பிரச்சனை ஏதும் இல்லைங்க சுமூகமாகவே இருக்கு கல்விக்காக தொடர்ந்து நீங்கள் முயன்று கொண்டே இருப்பீர்கள் ஒரு நாள் வெற்றியையும் எட்டி பிடிப்பீர்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கும் இங்கு இடமில்லை முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்துல ஆடை அணிய வேண்டும் ஆரஞ்சு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு தொடர்ந்து பணியை செய்து வாருங்கள் கண்டிப்பாக முன்னேற்றம் இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் இரண்டு மற்றும் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் ஆரஞ்சு நிறம் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் என்று செயல்களை நீங்க சிறப்பாகவே செய்வீர்கள் எதிரிகளின் தொல்லை ஏதும் இல்லைங்க புதிய நபர்களிடம் மட்டும்தான் கவனமாக இருக்க வேண்டும் வெளிவட்டாரத்துல பேசும் பொழுது ரொம்ப ரொம்ப எச்சரிக்கை வேண்டும் வாயடுக்கம் இருந்தாலே இன்றைய நாள் சிறப்பான நாளாக அமைந்துவிடும் சதயம் என்று தொழிலுக்காக பெரிய முதலீடுகள் எதுவும் செய்ய வேண்டாம் இருப்பதை வைத்துக்கொண்டு ஓரளவு ஒட்டிச் செல்வது ரொம்ப நல்லது பண பொறுப்புகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் உணவு விஷயங்கள்ல கொஞ்சம் கட்டுப்பாட்டுடனே இருங்கள் உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கவனமாகவே இருங்கள் வாகனத்தில் செல்லும் பொழுது ஆவணங்களை எடுத்து செல்வது ரொம்ப நல்லது புரட்டாத்தி என்று பணிவாக அனைவரிடமும் நடந்து கொள்வீர்கள் காரியங்களையும் ஓரளவு சிறப்பாக செய்து கொள்வீர்கள் உங்களை பற்றிய நல்ல எண்ணங்கள் எல்லோரு மனதிலும் உருவாகும் வசிகரமான தோற்றம் கூடும் முக கவர்ச்சியும் இருக்குங்க செயலில் இன்று வேகமும் இருக்குங்க மீனம் மீனம் ராசினியர்கள் என்று செய்கின்ற பணிகளுக்கு தகுந்த முன்னேற்பாடு செய்ய வேண்டும் பிறருக்கு கொடுத்த வாக்குறுதியை நீங்கள் நிறைவேற்றுவதற்கு கடுமையாக உழைக்க வேண்டும் ஓரளவு வெற்றி வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க சில நேரங்கள்ல காரியங்கள தடைகள் கொஞ்சம் இருக்குங்க நாம நினைத்தது நடக்கவில்லையே என்ற ஆதங்கம் உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் மனமும் கொஞ்சம் குழப்பமாகவே இருக்கும் நம்மளை மற்றவர்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லையே என்ற எண்ணங்களும் அதிகமாக இருக்கும் கனவு தொல்லைகளும் இன்று அதிகமாகவே இருக்குங்க தொழில் வியாபாரத்துல உருவாகிற சிரம சூழ்நிலையை கண்டிப்பாக நீங்கள் சரி செய்துதான் ஆக வேண்டும் அதற்கு அமைதியை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் பண வரவு சிக்கன செலவுகளுக்கு பயன்படுங்க திட்டமிட்ட பயணத்துல சில மாற்றங்களையும் செய்ய நீரிடும் என்று விருப்பங்கள் ஓரளவுதான் கைகூட்டும் அக்கம் பக்கத்தினுடன் அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும் மனம் மகிழ்மடியான காரியங்கள் கண்டிப்பாக நடக்குங்க வாழ்க்கையில புதிய முன்னேற்றங்கள் ஏற்படுங்க நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கண்டிப்பாக கூடிவிடுங்க எந்த ஒரு விஷயத்திலும் வேகம் காட்டினாலும் அதே நேரத்தில் அதில் உள்ள நன்மைகள் தீமைகள் பற்றிய ஆலோசனையும் செய்து முடிவில் எடுப்பது அவசியம்ங்க அதை மட்டும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அவசர அவசரமாக எந்த ஒரு முடிவையும் எடுக்கக்கூடாது அவசர அவசரமாக எந்த ஒரு பணியையும் செய்யக்கூடாதுங்க அவசர அவசரமாக வாகனத்திலையும் செல்லக்கூடாதுங்க இதை மட்டும் நீங்கள் கடைபிடித்தாலே போதுமானதுங்க எதிர்பார்த்தபடி எதுவும் நடக்காமல் இழுபறியாக இருந்தாலும் மனதை மட்டும் நீங்கள் உற்சாகமாக வைத்துக் கொள்ளுங்கள் மாலை நேரத்திற்கு பின் எல்லாம் ஓரளவு சரியாகிவிடும் மாலை நேரத்தில் இசை பாடலை ரசித்து மகிழுங்கள் யோகா போன்றவற்றில் நாட்டம் செலுத்துவது ரொம்ப நல்லதுங்க நடைபயிற்சியும் கண்டிப்பாக மேற்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க எதிரிகள் தொல்லைகள் இருந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களிடம் இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே எதையும் நீங்கள் திட்டமிட்டுத்தான் செய்ய வேண்டும் திடீரென்று எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் பார்த்து கொண்டாலே போதுமானது குடும்ப பெரியவரிடம் கூட ஆலோசனை கேட்டு எதையும் செய்ய பாருங்கள் மாணவ கண்மணிகளுக்கு முன்னேற்றம் இருக்குங்க பிரச்சனை இல்லாத வாழ்க்கையை அமைந்துவிடும் இருந்தாலும் பாடல்களை மட்டும் கொஞ்சம் தெளிவாக படியுங்கள் என்று மாணவர்களுக்கு சந்தேகம் ஏதேனும் இருப்பின் ஆசிரியரிடம் கேட்டு தெரிந்து கொள்வது ரொம்ப நல்லது முக்கியமான பணியை நீங்கள் மேற்கொள்ளும் பொழுது ஊதா நிறத்துல ஆடை அணிய வேண்டும் ஊதா நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையே கொடுக்கும் அப்படியே இன்று விஷ்ணு பகவான் வழிபாட்டை மேற்கொண்டு எந்த ஒரு பணியும் தொடர்ந்து செய்து வாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கும் என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு மற்றும் ஏழு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மற்றும் கரு நிறம் நட்சத்திர பலன்கள் செயல்களில் வேகம் கூடுங்க முயற்சிகள் ஓரளவு பலிக்குங்க நாவடக்கம் என்பது கொஞ்சம் வேண்டும் திட்டமிட்ட பயணத்துல சில மாற்றங்கள் இருக்கக்கூடும் அக்கம் பக்கத்தினரை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்குங்க உத்திரட்டாத்தி என்று மனம் கொஞ்சம் மகிழ்வாக இருக்கும் நேர்மையான எண்ணங்கள் பிரதிபலிக்கும் செய்கின்ற பணியில எதற்கும் முன்னேற்பாடு என்பது அவசியம் திட்டமிட்டு செய்தால் கண்டிப்பாக நல்லது நடக்கும் அதே போல எந்த ஒரு காரியத்திலையும் நல்லது கெட்டதுகளை ஆராய்ந்து பார்த்து பின்னர் முடிவெடுக்க பழகி கொள்ள வேண்டும் ரேவதி இன்றைய நாள் ஓரளவு சிரமம் இல்லாமல் செல்லும் வாழ்க்கையில சில நல்ல விஷயங்களை இன்று நீங்கள் கற்றுக்கொள்ளக்கூடும் உறவினர் வகையில உதவிகள் கிடைக்கும் திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைந்துவிடும் உங்களுடைய பேச்சை மற்றவர்கள் கண்டிப்பாக கூடுங்க எதை பற்றியும் கவலைப்படாமல் உங்களுடைய பணியை மட்டும் தொடர்ந்து செய்து வாருங்கள் முன்னேற்றம் இருக்கும் ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்குங்க நண்பர்களே அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்